ஆனியன் சமோசாவுக்கு சமோசா ஷீட் செய்கிறதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு பொறுமையாக பிசையணும். ரொம்ப இறுக்கமாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, தளர்வாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து இப்போ இன்னும் சாஃப்ட் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா 1-5 நிமிஷம் கைவிடாமல் பிசைவோம். இப்படி பிசைஞ்சால் தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு உருண்டை பண்ணி அழகாக ஒரு பவுலில் போட்டு எண்ணெய் கொஞ்சம் மேலே துடைச்சி ஈர டவல் போட்டு 1/2 ஹவர் மூடி வச்சிடலாம். சமோசா மசாலாவுக்கு முளைக்கட்டின பச்சை பயிரை 2 நிமிஷம் நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 3 டேபிள்ஸ்பூன் மெல்லிசவல். இந்த வெங்காயத்தை நம்ம வந்து பச்சையாக அப்படியே தான் கலக்க போகிறோம், அதனால் அது தண்ணி விடும்போது அதை வந்து உறிஞ்சிக்கும். இந்த அவல் நம்ம சேர்க்குறது அதுதான். கருவேப்பிலை கொத்தமல்லி 2 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். பச்சை பயிர் ஏற்கனவே சொன்ன மாதிரி வதக்கி எடுத்துருக்கோம் நெய்யில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. எல்லாத்தையும் இப்போ ஒன்றா நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாம் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது நம்ம சமோசா ஷீட்டை இட ஆரம்பிக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து நம்ம 4 பங்காக, அதாவது 4 போர்ஷனை நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுக்கிட்ட அந்த 1 போர்ஷனையுமே டக்கின் பண்ணி, அதாவது உள் பக்கமாக மடித்து நம்ம உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இடும்போது நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், அந்த சமோசா ஷீட்டு மெல்லிஸாகவும் வரும். இது மாதிரி மடித்து எடுத்துக்கணும். இதை வந்து மெல்லிஸ் சப்பாத்தியாக நம்ம இட ஆரம்பிச்சிடலாம். நல்லா மெல்லிஸாக வரணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சமோசா ஷீட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா தின்னாக செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரவுண்டாக இட்டு வச்சுருக்க இந்த சப்பாத்திகளோட ஓரங்களை கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கொயர் ஷீட்டில் தான் நம்ம வந்து சமோசா ஷீட்டு ரெடி பண்ண போகிறோம். இந்த ஷீட்டை சூடான தோசைக்கல்லில் போட்டு இந்த பக்கம் 3 செகண்ட், திருப்பி போட்டு 3 செகண்ட் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சூடு பண்ணி எடுத்த ஸ்கொயர் சப்பாத்தி ஆறின உடனே சமோசா ஷீட்டுகளை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அளவு 17 சென்டிமீட்டர் நீளம், 5 சென்டிமீட்டர் அகலத்தில் வர மாதிரி நம்ம ஷீட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதை அளவாக வச்சே நம்ம எல்லா ஷீட்டுகளையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா ஷீட் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். சமோசாவை மடித்து ஒட்டுறதுக்கு தேவையான பசை செஞ்சுக்கலாம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு பசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி, அதாவது பொட்டலம் மடிக்கிற மாதிரி தான், சின்னதாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த கீழே அந்த இடத்துல வந்து அந்த பசை மைதா பசை ரெடி பண்ணல, அதை தடவிக்கோங்க. இப்போ அந்த பக்கம் அதை ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக சின்ன ஒரு பொட்டலம் மாதிரி வரும். இதை ஒட்டிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டலம் மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்கும். இதுக்குள்ளே இப்போ நம்ம வந்து இந்த ஆனியன் மசாலா உள்ளே முதல்ல கொஞ்சம் போட்டு அதை நல்லா உள்ளே நுனி வரைக்கும் போகிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அது மேலே மறுபடியும் கொஞ்சம் போட்டுட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து அது நல்லா எவ்வளோ வேணுமோ தேவையான அளவுக்கு மசாலா போட்டு அதை கொஞ்சம் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இந்த எட்ஜு முழுக்குமே நம்ம வந்து மைதா பாசை ஃபுல்லாக தடவிக்கணும். அந்த ஸ்கொயர் ஷேப்பாக தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே நம்ம வந்து மைதா பசையை ஃபுல்லாக தடவிக்கணும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நம்ம பேக் பண்ண போகிறோம், அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அது முழுக்க அந்த கார்னரில் வந்து முக்கியமாக நீங்கள் பசை வச்சுருங்க. அந்த இடத்துலையுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சாலும் தப்பு இல்லை, வச்சுடுங்க. வச்சுட்டு இழுத்து அப்படி மூடுங்க, அது மேலே அப்படியே இழுத்து மூடிட்டு ஒரு திருப்பு திருப்புனீங்கன்னா இந்த பக்கம் மீதி கொஞ்சம் அந்த சின்ன பிட் இருக்கும், அதையுமே இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக செய்ய வந்துடும். இந்த எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மு வச்சு எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. எல்லா சமோசாக்களும் பேக் பண்ணியாச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம். சமோசாக்களை இப்போ நம்ம வந்து டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி மைதா மாவு ஸ்நாக் ஐட்டம்ஸ் எது பண்ணுறதுனாலும் எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். இப்போ சமோசாக்களை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த 3 நிமிஷம் நமக்கு இந்த சமோசா ஃபஸ்ட் ஃப்ரை ஆனால் போகிறோம். சமோசாக்களோட கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம எடுத்துடணும், அதாவது வெள்ளை கலரில் இருக்கும்போதே நம்ம செஞ்சு எடுத்துடலாம். 3 நிமிஷம் ஆகிடுச்சு, இந்த மாதிரி வெள்ளை கலராக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேமை கொஞ்சம் நம்ம ஹையாக வச்சுக்கலாம், அதாவது மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். 6-7 மினிட்ஸ் குறையாமல் ஆகும்.
பொறுமையாக தான் நம்ம வந்து அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து செஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணும்போது அது சமோசோட கிறிஸ்பினஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்க மசாலா நல்லா வெந்து சுவையும் வந்து அலாதியாக இருக்கும். இப்போ பாருங்கள் கரெக்டான கலர் வந்துடுச்சு. நம்ம இப்போது சமோசாக்களை எடுத்துடலாம். சுட சுட ஆனியன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக, உள்ளே இருக்க மசாலா நல்லா வெந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. சுவை அதை விட அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்ற சமோசாவோட நம்ம வீட்டில் செஞ்ச இந்த ஆனியன் சமோசா சுகாதாரமாக ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.